சென்னை டு தேக்கடி மற்றும் வேகமன் டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் எக்ஸ்பென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் ஹரிஸ் லைஃப் மற்றும் சாதனா அண்ட் டாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விடுங்க. அவ்வளோதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு சென்னை டு கோட்டையம் வந்து ட்ரெயினில் போகலான்னு பிளான் பண்ணோம். ஆனால் தக்காளி டிக்கெட் கிடைக்கல, திடீர்னு கிடைக்காமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3:30 PM புக் பண்ணியிருந்தோம் தர்ஸ்டே. மெட்ராஸ் டிவிசி எக்ஸ்பிரஸ் 12695 கிடைக்காமல் போயிடுச்சு. ஆனால் திடீர்னு அக்கச்ச புச்சான்னு 4:00 எங்கள் பஸ் டிக்கெட் ரெட் பஸ்ட்டு பஸ் டிக்கெட் புக் பண்ணோம். அது வந்து டிஏடி ட்ராவல்ஸ் புக் பண்ணோம். 8:00 போர்டிங் டைம் எங்களுக்கு. நாங்கள் 8:00 தானே பொறுமையாக திருமணிச்சையிலேருந்து எங்கள் வீட்டு திருமணிச்சையிலேருந்து கிளம்பிடலான்னு பார்த்தா இல்லை, டிரைவர் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்கிறாரு, இல்லை நாங்கள் பஸ் சீக்கிரமாக எடுக்கிறோம், 7:50 அங்கே வந்துருங்கன்னு. எனக்கு அதே பதட்டமாயிடுச்சு. எங்களை நம்மளை விட்டு பஸ் போயிடுவாங்களோடு எங்கள் அப்பாக்கும் அதே மாதிரி ஃபீலிங் தான். ஆனால் ஃபாஸ்ட்டாக பைக் எடுத்து ஃபாஸ்ட்டாக டங்கு டிங்குன்னு ஓட்டி போனார். ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு என்ன ஆக போகுதுன்னு. அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா டிரைவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் 10 நிமிஷம் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ரொம்ப கோபமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி பரவாயில்ல, அமைதியாக இருக்கலான்னு எங்கள் மாமா இட்லியும் என்ன தேங்காய் சட்னியும் எடுத்து வந்தாங்க. அது அப்படியே சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறிட்டோம். கால் நடுவில் 3:00, அதுக்கப்புறம் 6:00 வந்து வண்டியை நிறுத்தி நம்மளுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் தருவாங்கன்னு சொன்னாங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறம் காலையில் அங்கே 6:00 நம்ம போய் ரீச் ஆயிடுவோம். பாஸ் இப்பொழுது அங்கே ஹரிஷ் இருப்பாங்க. நான் இங்கேருந்து சொல்ல போகிறேன் என்னன்னா, இப்போ நீங்கள் தேக்கடி போகிறீங்கன்னா அந்த மவுண்ட் பாயிண்ட், அதாவது அந்த டாப் ஸ்டேஷனில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா சூசைட் மட்டும் போயிடாதீங்க. நான் என்ன பண்ணேன், இந்த பிளான் நீ சொன்ன முடியுமா, அவங்க மவுண்டின் பார்ப்பாங்க, சாதுலாண்ட் பாக்ஸ் ஓனர் வந்து பார்ப்பாங்க, தள்ளி விட்டுருங்க சொல்லு. ஜாலியாக சென்னையிலேருந்து நம்ம கரெக்டாக இப்போ தேனிக்கு போயிடுவோம். ஸோ தேனிலேருந்து 1 hour கார் போயிடுவோம். காரில் அங்கேருந்து குமலி போயிடுவோம். ஸோ குமலியிலேருந்து ஒரு 2 நாள் 3 days ட்ரிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் 2 days வந்து நம்ம குமலியாக சூப்பராக வைப் பண்ணிவிட்டு அண்ட் நாங்கள் வந்து நம்ம அடுத்து வேகமான் போயிட்டு
ஸோ சாரி நம்ம வந்து குமலி போல தேக்கடி போறோம். ஸோ டூ டேஸ் தேக்கடி, தேக்கடி நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு அங்க ரெண்டு நல்லா வைப் பண்ணிட்டு அடுத்து நம்ம வேகமான் போறோம். ஸோ வேகமான நல்லா ஜீப்ல நல்லா டிராவல் பண்ணி அங்கேயும் நல்லா வைப் பண்ணுவோம். அங்க நிறைய இருக்காது, நம்ம நிறைய பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மறக்காம நம்மளோட சாரா அண்ட் டாக்ஸ் பிளஸ் நம்மளோட அரிஷ் லைஃபையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ ஒரே வீடியோவும் நாங்க அட்டாச் பண்ணி போட்டுருவோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். நம்ம ஜாலி என்ஜாய் பண்றாங்க ட்ரிப்ப, லெட்ஸ் என்ஜாய். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ பஸ் டூர் பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம பஸ் டூர் பார்க்கலாம். அதாவது பஸ் ஊரையே பார்க்க முடியாது, நம்ம வெறும் நம்ம கம்பார்ட்மெண்ட். ஓகே, உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ? இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபால ஆறுல ஏறினா கூட ஆணி அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன். ஓஹோ அப்படியா? நக்கு செத்த பையல மூஞ்சி மோரையும் மறு மூஞ்சி மோரையும் பண்ணி அது வாயால சொல்ல முடியாது.
இத போய் மேரேஜ் ஆல்ல அப்புறம் நிறைய 10 ரூபாய் காசு போடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அன்எக்ஸ்பெக்டடா பஸ் வந்து 7:00 தான் தேனி ரிலீச் ஆச்சு. நைட் ரொம்ப டிராஃபிக் இருந்ததுனால நம்ம 7:00 தான் போய் ரீச் ஆனோம். நைட் 12:00 3:00 வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி காலையில் ஒரு 7:00 ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் தேனியில் இறங்கி உடனே நாங்கள் சொன்னோம் கண்டக்டர் கிட்ட, நாங்கள் வந்து கும்பலி போனோம். அவரே சொன்னார், நீங்கள் வேஸ்ட்டாக காசு வேஸ்ட் பண்ண தேவையில்ல, இன்னொரு பஸ் ஸ்டாட்டாவஸ்லேயும் வரும், அது உங்களுக்கு கம்பம்ல இறக்கி விட்டுருவாங்க, நீங்கள் கம்பம்லேருந்து கும்பலி போயிருங்கன்னு அந்த கண்டக்டர் சொன்னார். அதனால அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து டாட்ராவல்ஸ் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து கம்பம் போகிற பஸ் வந்துச்சு, அதில் ஏறி போயிட்டோம். கம்பம்லேருந்து கும்பலி போகிறதுக்கு தனியாக ஒரு கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி கும்பலிக்கு போனோம். கும்பலிக்கு போகிறதுக்குள்ளே எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், பாட்டுலாம் போட்டு நல்லா வைப் பண்ணிவிட்டு என்னால் அந்த பிக்ஸ்லாம் எடுக்க முடியல, ரொம்ப ஹைட்டில் போயிட்டு இருந்தோம். அதுவும் வேறு எனக்கு கொஞ்சம் ஓப்பனிங் சென்சேஷன் இருந்துச்சு, அதனால் கொஞ்சம் நான் எடுக்கலை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சாரி மன்னிச்சுக்கோங்க. நான் இன்னொட்டி போகும்போது கண்டிப்பாக இருக்கேன். மை சேனல் நான் உங்களோட சொல்லலாம், இது சாதனம் அண்ட் டாக்ஸ் அண்ட் அரிஷ் லைஃப். ஸோ நம்ம இப்போ வந்து தேனிக்கு வந்துட்டோம். தேனிலேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சிட்டு நம்ம இப்போது இன்னொரு இடத்துக்கு போகிறோம், கும்படிக்கு போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம தேனி அப்படி சுற்றி பார்த்துட்டு கும்படிக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழிச்சு நாங்கள் போய் கும்படிக்கில் போய் சேர்ந்துருவோம். அப்போ உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். ஸோ மறக்காம நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் சவுரா அண்ட் டாக்ஸ் அண்ட் அரிஷ் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டே வாங்க. இப்போ நாங்கள் ரெசார்ட்டுக்கு செக்இன் பண்ணுறது நாங்கள் காமிக்கிறோம். இப்போ நம்ம தேனியில் இருக்கோம், ஷார்ட்ஸ் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்மளோட வீடியோவை சாதனை எடிட் பண்ண போகிறாங்க. அது ரொம்ப கஷ்டமான வேலை, உங்களால் செய்ய முடியாது.